ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காஷ்மீர் ரோஸில் கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸ் பூக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரூனிங் பண்ணணும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நர்சரிலேருந்து காஷ்மீர் ரோஸு வாங்கும்போது அதில் நிறைய பட்ஸும் அதில் நிறைய ஃப்ளவர்ஸும் நல்ல க்ரீன் லீஃபோட நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். அதே நம்ம வீட்டில் கொண்டு வந்து ரீபாட் பண்ணதுக்கப்புறமா 4 மாதம் 5 மாதம் கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸே வராது, வெறும் ஸ்டெம்ஸும் அதோடய லீஃபும் தான் நின்றுட்டுருக்கும். கண்டினியூஸாக காஷ்மீர் ரோஸில் ஃப்ளவர்ஸ் வரணுன்னா நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசரும் ப்ரூனிங்கும் பண்ணால் 3 வாரத்துக்கு வரைக்கும் கண்டினியூஸாக காஷ்மீர் ரோஸில் ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீர் ரோஸ் வந்து ஒரு ஃப்ளோரிபண்டா டைப் ரோஸ் வகையை சேர்ந்தது. ஃப்ளோரிபண்டா டைப் ரோஸுன்னா ஒரு பிரான்ச்சில் 5-6 ஃப்ளவர்ஸ் பூக்கிறது தான் ஃப்ளோரிபண்டா டைப் ரோஸு. ஆனால் அடிக்கடி ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 2-3 டேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும், அவ்வளோ ஹைட்டுக்கும் க்ரோத் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோஸ் பிளான்ட்டுக்கு. அதுவும் மெயினாக வந்து இந்த மாதிரி ஃப்ளோரிபண்டா டைப் ரோஸுக்கு நம்ம அடிக்கடி ப்ரூனிங் பண்ணும்போது தான் நியூ பிரான்ச்சஸ், நியூ பட்ஸ் அண்ட் நியூ ஃப்ளவர்ஸ் வரும். நம்ம ப்ரூனிங்கே பண்ணாமல் அந்த ஃப்ளவர்ஸை செடியிலே விட்டுருந்தோம்னா அது வந்து ட்ரை ஆகி அடுத்து நியூ பிரான்ச்சஸ் நியூ பட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே நீங்கள் 2-3 டேஸ் அந்த ஃப்ளவர் முடிஞ்ச உடனே நீங்கள் நான் இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி ஃப்ளவருக்கு கீழே ஒரு லீஃப் தாண்டி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா 45 டிகிரி ஆங்கிளில் கண்டினியூஸாக அடுத்த நியூ பிரான்ச்சஸ் நியூ ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன், ஃபெர்டிலைசரும் நீங்கள் ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருந்தேன், உங்கள் வீட்டில் நிற்க காஷ்மீர் ரோஸும் கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஓல்டு ஃப்ளவர்ஸ் மட்டும் கட் பண்ணக்கூடாது, ஓல்டு பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணணும். அப்போ தான் நியூ பிரான்ச்சஸ் வந்து நியூ பட்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஒரு பிரான்ச்சை கட் பண்ணி காட்டுவேன். அதே மாதிரி உங்கள் ரோஸ் பிளான்டில் பிரான்ச் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிப்பீட்டடாக கட் பண்ணணும். லாஸ்ட் டைம் நான் கட் பண்ணி நியூ பிரான்ச்சஸ் வந்து எட்ஜில் அந்த ஸ்டெம்பில் ஒரு லீஃப் மட்டும் வந்து நிற்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ரிப்பீட்டடாக கட் பண்ணி நியூ பிரான்ச் வந்து நியூ பட்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் ப்ரூனிங் கண்டிப்பாக ரோஸ் பிளான்ட்டுக்கு சேஃப் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். சேஃப் ஃபங்கிசைட் எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு, ஹவு டு யூஸ் சேஃப் ஃபங்கிசைடுன்னு என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணிவிட்டு எப்படி நான் அதில் ஸ்ப்ரே பண்ணணும்னு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து சேஃப் ஃபங்கிசைடு வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு ஆஃப்டர் ப்ரூனிங் ஸ்ப்ரே பண்ணால் ரோஸ் பிளான்ட்டுக்கு வர டைபேக் டிசீஸ்லேருந்து ரோஸ் பிளான்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லாஸ்ட்டில் காஷ்மீர் ரோஸ் கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எவ்வளோ டேஸ் ஒன்ஸ் கொடுக்கணும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்து ஆஃப்டர் 14 டேஸ் தாண்டி இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக 16 NPK கொடுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க காஷ்மீர் ரோஸ் வந்து கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸ் வரணுன்னா 3 மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரூனிங் பண்ணணும், ப்ரூனிங் பண்ணதுக்கு அப்புறமா சேஃப் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். செகண்ட் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக நான் இந்த வீடியோவில் என்ன காட்டுறனோ அதை நீங்கள் போட்டு சாயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக 16 NPK கொடுக்கணும். 16 NPK பற்றி நான் என்னோடய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன 3 மெத்தடும் நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் காஷ்மீர் ரோஸுக்கு கொடுத்துட்டே இருந்தால் போதும், கண்டினியூஸாக அதில் ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். எந்த ஃபெர்டிலைசரும் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாயில் நல்லா நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் இந்த ரோஸ் பிளான்டோட மேலே இருக்க டாப் சாயிலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கவுடங் கொடுங்க. கவுடங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னு 3 டீஸ்பூன் வந்து போன் மீல் கொடுங்க. போன் மீல் கொடுத்ததுக்கப்புறமா வெர்மி கம்போஸ்ட் கொடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். என்ன ஃபெர்டிலைசர் போட்டாலும் சாயில் நல்லா மிக்ஸ் பண்ணி போடணும், ஜஸ்ட் மேலே மட்டும் போட்டு விடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த காஷ்மீர் ரோஸில் சாயில் வந்து ஜாஸ்தியாக தெரியுது, ஏன்னா நான் அது கவுடங் அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்கேன், ஸோ அதில் சாயில் வந்து ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்குது. தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து கம்மியாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பவுடர் ஃபார்மேட்டில் இருக்க போன் மீல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக இந்த 3 ஃபெர்டிலைசரும் ரிப்பீட்டடாக உங்கள் ரோஸ் பிளான்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாலே போதும், கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்கேஸ் போன் மீல் யூஸ் பண்ணும்போது வார்ம்ஸ் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் நீம் கேக் பவுடர் அதுக்கு கூட ஆட் பண்ணி சாயில் கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீர் ரோஸுக்கு 3-5 ஹவர்ஸ் வந்து டைரக்ட் சன்லைட் வேணும், மார்னிங் வந்து டெய்லி தண்ணி விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எவ்வளோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அதை பொறுத்த வீடியோ கூட இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்,